ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரீமி வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குருமா சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்த்துடலாம். ஒரு பல்லாரி, ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், பீன்ஸ், கேப்சிகம், பொட்டேட்டோ இதெல்லாமே சேர்த்து ஒரு 1.5 இல்லைனா 2 கப் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் 2 சின்ன சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பிரிஞ்சியில் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப்பில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, 1/2 கப் துருவின தேங்காய், 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 10 முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதோடய வாசம் நல்லா ஆயிலில் வந்து இன்ஃப்யூஸ் ஆகணும், அதுவரை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை டைரெக்டாக எண்ணெயில் போட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிக்கும், அதோட வாசனையும் மாறிடும். அதனால் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து டைரெக்டாக எண்ணெயில் போடாதீங்க, ஆனியன் போட்டதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் சேர்த்து 1 நிமிஷம் வதக்குங்க. இப்போ அதில் கொஞ்சம் புதினா இலை சேர்த்து வதக்கிக்க போகிறேன். இந்த குருமாக்கு நம்ம எதுவுமே ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ஏன்னா நம்ம குக்கரில் விசில் வச்சு தான் எடுக்க போகிறோம். ஜஸ்ட் ஆயில் கோட் ஆகிறதுக்கு மட்டும் வதக்குனா போதும். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கிடுங்க. இப்போ அதில் அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துட்டு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டுருங்க. இதை இப்போ 1 விசில் ஹையிலையும் 3 நிமிஷம் சிம்லையும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், க்ரீமி வெஜ் குருமா ரெடி. கேஷ்யூ போட்டிருக்கனால இதோட டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது யம்மி கடாய்.